வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. இடியும் மின்னலும் சேர்ந்தபோது உருவான சக்தி வாய்ந்த இரிடியம் விற்பதாக கூறி தொழிலதிபரிடம் 26 கோடி ரூபாய் பறித்த நடிகை ஜெயசித்ராவின் மகனை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சதுரங்க வேட்டை படத்தின் உண்மை கதையான இந்த சம்பவத்தில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு குற்றவாளி சிக்கியது எப்படி? மக்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதை அம்பலப்படுத்திய படம்தான் சதுரங்க வேட்டை. அதில் இடம்பெற்ற இரிடியம் கலசம் காட்சி உண்மையில் நடந்த சம்பவம். இவர்தான் இரிடியம் மோசடியால் உண்மையில் பாதிக்கப்பட்ட தொழிலதிபர் நெடுமாறு. இவரது அனுபவம்தான் சதுரங்க வேட்டை திரைப்படத்தில் இரிடியம் மோசடியாக பதிவு செய்யப்பட்டது. நெடுமாறனிடம் 26 கோடி ரூபாய் பறித்தவர் பழம்பெரும் நடிகை ஜெயசித்ராவின் மகனான அம்பரீஷ். 7 ஆண்டுகள் கழித்து அம்பரீஷ் சிக்கியது எப்படி? சென்னை வளசரவாக்கத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் நெடுமாறன், அதிமுக பிரமுகரான இவர் படப்பிடிப்பு தளம் மற்றும் பங்களா கட்டி படப்பிடிப்புகளுக்கு வாடகை விட்டு வருகிறார். ஆந்திராவைச் சேர்ந்த பிரபல நடிகை ஜெயசித்ரா, இவர் தமிழில் பல படங்களில் நடித்துள்ளார். இவரது மகன் அம்பரீஷ் இசையமைப்பாளராக உள்ளார். நடிகர் ராகவா லாரன்ஸ் நடித்த முட்டசிவா கெட்டசிவா உள்ளிட்ட படங்களுக்கு இசையமைத்துள்ளார். 2013 அம்பரீஷ் நடித்த திரைப்படத்திற்கு வீடு வாடகைக்கு கொடுத்த வகையில் தொழிலதிபர் நெடுமாறனிடம் அம்பரீஷ் அறிமுகமானார். நெருங்கிய நட்பை ஏற்படுத்திக் கொண்ட அம்பரீஷ் நெடுமாறனின் தெய்வ பக்தியை பயன்படுத்தி மோசடியை அரங்கேற்ற திட்டமிட்டுள்ளார். இடியும் மின்னலும் சேர்ந்ததால் உருவான அரிய வகையான IR-77 ரக இரிடியம் பொதிந்துள்ள செம்பால் ஆன பாத்திரம் தன்னிடம் இருப்பதாகவும், அதை மலேசியாவைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் 2.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு வாங்க தயாராக இருப்பதாகவும் ஆசை வார்த்தைகள் கூறியுள்ளார். அந்த பாத்திரம் பெரம்பலூரில் 150 குடும்பங்களுக்கு சொந்தமான முத்துமாரியம்மன் கோவிலில் இருப்பதாகவும் கூறியுள்ளார். அந்த 150 குடும்பங்கள் மற்றும் மலேசியா கொண்டு செல்வதற்கான செலவு என மொத்தமாக 100 கோடி ரூபாய் கொடுத்தால் இரிடியம் பாத்திரத்தை விற்று 2.5 லட்சம் கோடியை தொழிலதிபர் பெறலாம் என்றும் நாடகமாடியுள்ளார். அம்பரீஷிடம் இருப்பது இரிடியம்தானா என சந்தேகப்பட்டுள்ளார் நெடுமாறன். அதனால் அவரை நம்ப வைக்க அடுத்த கட்ட திட்டம் போட்டார் அம்பரீஷ். இங்கிலாந்தில் செயல்படும் எட்ஜ் எனப்படும் நிறுவனத்திலிருந்து விஞ்ஞானி என்ற பெயரில் நீக்ரோ ஒருவரை அழைத்து வந்துள்ளார் அம்பரீஷ். அந்த பாத்திரத்தை வைத்து அதனை சுற்றி அரிசியை கொட்டி பாத்திரம் இழுப்பதை சோதித்து காண்பித்தார் அந்த விஞ்ஞானி. ஹென்ரி ஸ்டீவ் அந்த ரெண்டு பேரும் சயின்டிஸ்ட் வந்து செக் பண்ணாங்க. மேலே பண்ணும்போது மெட்டீரியல் ஒரிஜினல் இருக்கு, இட் இஸ் எஸ் IR-77 இரடி இஸ் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இல்லை எனக்கு வந்து நீங்கள் ப்ரூஃபாக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுங்க, நாங்கள் ஒரு 2 டேஸ் ஆகும், நாங்கள் இங்கிலாந்து போய் அங்கே தான் வரணும். இது என்ன ப்ராப்ளம்னா, நான் எப்படி பிலீவ் பண்ணேன்னா, இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், நல்லா ஜூம் பண்ணிங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் யூகேன்னு போட்டுருப்பாருங்க. அங்கேருந்து வந்தால் காமிக்கிறாங்க. வந்தபோது இந்த யுஎன் யுனைடெட் நேஷன்ஸ் வண்டி வெஹிக்கிள் வருது, ஒரு 15-20 கார் வராங்க. யுஎன் டாப் போலீஸ் ஆஃபீஸர்ஸும் கூட்டுறாங்க. இங்கே கூட்டினது எல்லாம் நைட் இந்த திருப்பூரில் நிற்கிறாங்க, நைட்டு 12 o'clock. இதை நான் இதெல்லாம் நம்பிட்டு என்ன பண்ணிட்டேன், சரி டெஸ்ட் பண்ணுங்க தம்பி சொன்னால் டெஸ்ட் பண்ணாங்க. அப்போ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, தென் நான் அமௌண்ட் ரீஸ் பண்ணேன். இதையடுத்து பெரம்பலூரிலிருந்து 150 நபர்கள் 2 பேருந்துகளில் வந்து நெடுமாறனை சந்தித்து அந்த பாத்திரம் சக்தி வாய்ந்தது என்று கூறியுள்ளனர். தொடர்ந்து நெடுமாறனை தனது சொந்த செலவில் மலேசியாவிற்கு அழைத்துச் சென்றுள்ளார் அம்பரீஷ். அங்கு குறிப்பிட்ட நிறுவன பிரதிநிதிகள் இரிடியத்தை 2.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு வாங்கிக் கொள்வதாக நெடுமாறன் முன்னிலையில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். அந்த கம்பெனியோட போட்ட அக்ரிமெண்ட் சுவிஸ் மெட்டாலிக்காங்க ஒரு கம்பெனி, அங்கே மலேசியாவில் போய் அந்த அங்கே வந்து மார்க்னு இருந்தார், மார்க்கு மேட்டினாக்கரி ரசாக்கர் தான், அவங்கள்ட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம். என்னை சார்டர் ஃப்ளைட் கூட்டு போனாங்க, இங்கே தனி சார்டர் ஃப்ளைட், நான் மட்டும்தான், நான் அம்ரீஷ், ஃப்ராங்கு, பாபு, ராஜ், இந்த 4 பேர் தான் ஒரு ஃப்ளைட்டில் போனோம். ஏர்போர்ட்டில் எந்த செக்கிங் கிடையாது, நேராக போனோம். நம்ம ஃப்ளைட் ஏறி உட்காந்தோம், ஜஸ்ட் லைக் தட் ஒரு காரில் ஏறி உட்கார மாதிரி நேராக மலேசியா கூட்டு போனோம். அங்கே போனால் 6 மாலையெல்லாம் கொண்டு போய் கொண்டு வந்து போட்டு இது பண்ணி ரொம்ப பெரும் இதாக வர வைத்தாங்க. மலேசியா போலீஸ் வந்து ஃபுல்லாக ஒரு கிட்டத்தட்ட 50 போலீஸ் இருக்கும் ரெண்டு பக்கம். எனக்கு இது இந்த வண்டி RR ரோல்ஸ் ராய்ஸ் காரு, ரோல்ஸ் ராய்ஸ் காரில் ஃபுல்லாக எங்கே கூட்டு போனாங்க. அது வந்து என்ன பண்ணாங்க, கலரை மாற்றி கலரை காமிச்சாங்க, எந்த வண்டியில் நான் இருக்கேன்னு தெரியக்கூடாது. அப்படி அப்படிலாம் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி
கூட்டிட்டு போனாங்க. இதனையடுத்து அந்த நிறுவனம் அனுப்பி வைத்த 1,000 கோடி ரூபாய் பணக்கட்டுக்கள் ஒரு கண்டெய்னர் லாரியில் வைக்கப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலையில் வைத்து நெடுமாறனிடம் காண்பிக்கப்பட்டுள்ளது. கண்டெய்னர் லாரிக்குள் கண்ணாடி பெட்டிக்குள் கட்டுக்கட்டாக பணத்தை பார்த்த நெடுமாறன் நம்பிவிட்டார். அதனையடுத்து 100 கோடி ரூபாய் தன்னிடம் இல்லை என்று கூறியுள்ளார். 60 கோடி ரூபாய் அல்லது 30 கோடி ரூபாயாவது கொடுக்கும்படி அம்பரீஷ் பேரம் பேசியுள்ளார். பேரம் படிந்த பின்னர் அம்பரீஷுக்கு 26 கோடியே 20 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார் நெடுமாறன். அதில் சில கோடி ரூபாய்களை வங்கிக் கணக்கு மூலம் அனுப்பியுள்ளார். பணம் கைமாறியவுடன் அம்பரீஷ் பெரம்பலூரிலிருந்து சொகுசு காரில் இரிடியம் பாத்திரத்தை எடுத்து வந்து நெடுமாறனிடம் கொடுத்துள்ளார். அதே நேரம் மலேசியாவிலிருந்து பாத்திரம் எப்போது வரும் என அடிக்கடி போன் செய்து அந்த நிறுவனத்தினர் கேட்க தொடங்கியுள்ளனர். இதையெல்லாம் நம்பிய நெடுமாறன் அவசர அவசரமாக அந்த பாத்திரத்தை பார்சலில் மலேசியாவிற்கு குறிப்பிட்ட முகவரிக்கு அனுப்பியுள்ளார். அதன் பின்னர் நீண்ட நாட்களாக மலேசிய நிறுவனத்திடமிருந்து தகவல் மற்றும் பணம் எதுவும் வராததால் அதிர்ச்சி அடைந்தார். அம்பரீஷிடம் கேட்டபோது அவர் பல்வேறு விளக்கங்கள் பதில்களை சொல்லி மழுப்பியுள்ளார். இப்படி 5 ஆண்டுகளாக அம்பரீஷ் இழுத்தடித்த பிறகுதான் நெடுமாறனுக்குத்தான் ஏமாந்தது தெரிய வந்தது. பெரம்பலூர் தொடங்கி மலேசியா வரை நடந்தது எல்லாமே அம்பரீஷின் செட்டப் நாடகம் என்பதும் அம்பலமானது. இதனையடுத்து 2018 சென்னை காவல் ஆணையரகத்தில் அம்பரீஷ் மீது நெடுமாறன் மோசடி புகார் அளித்தார். இதனிடையே கொரோனா காலகட்டத்திற்கு முன்பாக நெடுமாறனை சந்தித்த அம்பரீஷ் அவரது காலில் விழுந்து தான் ஏமாற்றப்பட்டதாக மன்னிப்பு கூறியுள்ளார். எனினும் நெடுமாறன் தனது புகாரை திரும்ப பெறாததால் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அம்பரீஷ் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து 26 கோடியே 20 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக ஒப்புக்கொண்டார். போலீசார் அம்பரீஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவரது கூட்டாளிகளை தேடி வருகின்றனர். இந்த விவகாரத்தில் மேலும் பல சினிமா பிரபலங்கள் உட்பட பலருக்கும் தொடர்பிருப்பதால் நடிகரும் இசையமைப்பாளருமான அம்பரீஷை காவலில் எடுத்து விசாரிக்க முடிவு செய்துள்ளனர். முறையாக விசாரித்தால் இந்த மோசடியில் தொடர்புடைய சர்வதேச கும்பல் சிக்குவார்கள் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.